பிரான்ஸ் நாட்டில் 1900 ஆண்டு வாக்கில் பிறந்தவர் பெர்னார்ட். 19 வயது நடந்தபோது தன் தாயை இழந்தார். அன்னை மரியாளின் மீது கொண்ட பக்தியினால் தன்னை அன்னையின் பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். 1112 30 இளைஞர்களுடன் துறவு இல்லத்தில் சேர்ந்தார். 3 ஆண்டுகளில் 12 துறவிகளுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். இறைவனின் அன்பு தூய்மை ஆகியவற்றை இந்த சபை பரப்பியது. 136 துறவு இல்லங்களை உருவாக்கினார். பதவிகளை விரும்பாமல் மற்றவர்களின் உயர்வில் மகிழ்பவரான பெர்னார்ட் 1153 ஆகஸ்ட் 21 நாள் இறந்தார். 1174 ஜனவரி 18 புனிதராக திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் இவரை உயர்த்தினார். திருச்சபையின் மறை வல்லுநர் என்றும் திருத்தந்தை 8 பத்திநாதரால் அறிவிக்கப்பட்டார். இவர் மெழுகுவர்த்தி தயாரிப்பாளர்களின் பாதுகாவலர் ஆவார். புனிதரின் பொன்மொழிகள். எந்த மனிதர்கள் எல்லாம் அறிவு பெற வேண்டுமென்று அறிவை தேடுகிறார்களோ அது ஆர்வம். எந்த மனிதர்கள் எல்லாம் தான் பிறரால் அறியப்பட வேண்டுமென்று அறிவை தேடுகிறார்களோ அது வெறுமை. எந்த மனிதர்கள் எல்லாம் பிறருக்கு பணி செய்ய வேண்டுமென்று அறிவை தேடுகிறார்களோ அதுதான் அன்பு. நாம் எதை அன்பு செய்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இயேசுவின் திரு இருதயத்தில் தங்குவது எத்துணை இனிமையானது, மகிழ்ச்சியானது. அவருடைய காயப்பட்ட இருதயத்தை அன்பு செய்யாமல் இருப்பார்களா? அவருடைய அந்த அன்புக்கு பதில் அன்பு காட்ட மறுப்பவர்கள் யாரேனும் இருப்பார்களா? புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நாமும் இந்த புனிதரைப் போல மற்றவர்களது உயர்வில் மகிழ்பவர்களாக இருப்போம்.